Good morning students, now we are going to biology class, third unit, seventh chapter, body fluids and circulation. Previous class we are discussing about composition of blood, plasma. Now this class we are discussing about composition of blood, formed elements. அலகு மூன்று பாடம் ஏழு உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் இரத்தத்தில் உள்ள உட்பொருட்கள் அவற்றில் பிளாஸ்மா என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் ஆக்கக்கூறுகள் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் என்பதை பார்ப்போம். த ரெட் பிளட் செல்ஸ் ஆர் கார்பசல்ஸ் எரித்ரோசைட்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் கார்பசல் லீக்கோசைட்ஸ் அண்டு platelets are collectively called formed elements. What is meant by formed elements? The two more questions. அதாவது இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளையணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்ஸ், இரத்த வெள்ளையணுக்கள் லீக்கோசைட்ஸ் மற்றும் இரத்த தட்டுகள் பிளேட்லெட்ஸ் ஆகியவை இரத்தத்தில் காணப்படும் இரத்த செல்கள் ஆகும். formed elements. இதை ஆக்கக்கூறுகள் எனப்படுகிறது. ஆக்கக்கூறுகள் எனப்படுகிறது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ். ஸோ த ஃபஸ்ட் ஒன் இஸ் த ரெட் பிளட் செல்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் த ரெட் பிளட் செல்ஸ், இரத்த சிவப்பணுக்கள். The red blood cells are the abundant than the other blood cells. இரத்த செல்களில் சிவப்பு இரத்த சிவப்பணுக்களே மிக அதிக அளவில் காணப்படுகின்றன. இரத்த செல்களில் இரத்த சிவப்பு அணுக்களே மிக அதிக அளவில் காணப்படுகின்றன. The red blood cells are abundant than the other blood cells. There are about 5 million to 5.5 millions of RBC millimeter minus 3. minus 3 of the blood in the healthy man. அதாவது ஒரு ஆரோக்கியமான ஆணின் இரத்தத்தில் ஒரு கன மில்லிமீட்டருக்கு ஏறத்தாழ 5 முதல் 5.5 மில்லியன் சிவப்பணுக்களும் 5.5 மில்லியன் சிவப்பணுக்கள் காணப்படுகின்றன. And 4.5 to 5.0 millions of RBC, millimeter minus 3, in healthy women. அதே போன்று பெண்ணின் இரத்தத்தில் ஒரு கன மில்லிமீட்டருக்கு ஏறத்தாழ 4.5 முதல் 5.0 மில்லியன் சிவப்பணுக்களும் காணப்படுகின்றன. This is the important for the one more question. The RBC are the very small with a diameter of the about the 7 micrometer. அதாவது இரத்த சிவப்பணுக்கள் ஏறத்தாழ 7 micrometer விட்டமுடைய மிக சிறிய செல்லாகும். மைக்ரோமீட்டர் மிகப்பெரிய செல்லாகும். The structure of the RBC is the shown figure the 7.1. அதாவது இரத்த சிவப்பணுக்களின் அமைப்பு படம் 7.1 காட்டப்பட்டுள்ளது. This is the structure of this the RBC. This is the cross section. This is the top view. The totally have this 7.0 micrometer. இந்த டயமீட்டர், டயமீட்டர்னா விட்டம். இதனுடைய விட்டம் சிவப்பனுடைய ஏறத்தால 7 micrometer விட்டமுடைய மிக சிறிய செல்லாகும். This is the structure of the RBC. The red blood
The red color of the RBC is due to the presence of respiratory pigments. Hemoglobin dissolved in the cytoplasm. Hemoglobin dissolved in the cytoplasm. அதாவது இவற்றில் இரத்த சிவப்பணுக்களின் நிறத்திற்கு காரணம் அதிலுள்ள சுவாச நிறமியான ஹீமோக்ளோபின் சைட்டோபிளாசத்தில் கரைந்த நிலையில் காணப்படுவதே ஆகும். ஸோ த ரெட் கலர் ஆஃப் த ஆர்பிசி இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் எ ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் த ஹீமோக்ளோபின் டிசால்வ்டு இன் சைட்டோபிளாசம் ஹீமோக்ளோபின் டிசால்வ்டு இன் த சைட்டோபிளாசம் அதாவது இரத்த சிவப்பணுக்களின் நிறத்திற்கு காரணம் அதில் உள்ள சுவாச நிறமையான ஹீமோக்ளோபின் சைட்டோபிளாசத்தில் கரைந்த நிலையில் காணப்படுவதே ஆகும் ஹீமோக்ளோபின் பிளேஸ் அண்ட் த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் அண்டு ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வித் எ ஃப்ளூயிட் அவுட் சைட் ஆஃப் த செல்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த டிஸ்யூஸ் ஃப்ளூயிட் அதாவது சுவாச வாயுக்களை கடத்துவதில் ஹீமோக்ளோபின் முக்கிய பங்காற்றுகிறது ஹீமோக்ளோபின் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் சுவாச வாயுக்களை கடத்துவதில் ஹீமோக்ளோபின் முக்கிய பங்காற்றுகிறது அண்டு ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வித்தின் த ஃப்ளூயிட் அவுட்சைட் ஆஃப் த செல் அது மட்டுமின்றி திசு திரவத்தினுடனான வாயு பரிமாற்றத்திற்கும் இது காரணமாகிறது டிசி ஃப்ளூயிட் திசு திரவத்திற்கான அது மட்டுமின்றி திசு திரவத்தினுடனான வாயு பரிமாற்றத்திற்கும் இது காரணமாகிறது அண்டு ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வித் த ஃப்ளூயிட் அவுட்சைட் த செல்ஸ் டிசி ஃப்ளூயிட் திசு திரவத்தினுடனான வாயு பரிமாற்றத்திற்கும் இது காரணமாகிறது The biconcave shape the RBC increase the surface area to volume the ratio இருபுறமும் குளிர்ந்த தன்மையுடைய இரத்த சிவப்பணுக்கள் அவற்றின் புறப்பரப்புக்கும் கொள்ளளவுக்கும் இடையே விகிதத்தை அதிகரிக்கிறது The biconcave shaped RBC increase the surface area to volume ratio. Hence the oxygen that diffuses the quickly in and out of the cells. அதனால் செல்களின் உட்புறமும் ஆக்சிஜன் வெளிப்புறமும் இதனால் செல்களின் உட்புறமும் வெளிப்புறமும் ஆக்சிஜன் எளிதாக ஊடுருவுகிறது Hence the oxygen diffuses quickly in and out of the cells. The RBC are devoid of nucleus, mitochondria, ribosome and endoplasmic reticulum. இரத்த சிவப்பணுக்களில் உட்கரு மைட்டோகாண்ட்ரியா ரிபோசோம்கள் மற்றும் அகப்பிளாச வலைப்பின்னல்கள் போன்ற செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவது இல்லை The absence of these organelles accommodate the more hemoglobin, thereby the maximizing the oxygen carrying the capacity of the cells. அதாவது இவற்றில் இதனால் அதிகமான ஹீமோக்ளோபினை தன்னகத்தை கொள்வதன் மூலம் இவை செல்களில் ஆக்சிஜனை ஏற்புத்திறனை அதிகரித்துக் கொள்கின்றன. This is the importance of this. The average lifespan of the RBC is the healthy individual is about 120 days. உடல் நலமுள்ள மனிதரில் சிவப்பணுக்களின் சராசரி வாழ்நாள் ஏறத்தாழ 120 நாள் ஆகும் ஆஃப்டர் விச் தே ஆர் டெஸ்ட்ராய்ட் இன் த ஸ்பிளீன் கிரேவ்யார்ட் ஆர் சிமெட்டரி ஆஃப் ஆர்பிசிஸ் அதன் பிறகு 120 நாட்களை கடந்த சிவப்பணுக்கள் மண்ணீரலில் அழிக்கப்படுகின்றன எனவே மண்ணீரல் இரத்த சிவப்பணுக்களின் இடுகாடு கிரேவியார்ட் இடுகாடு
அல்லது சிமெட்ரி அல்லது கல்லறை எனப்படுகிறது. அண்ட் த அயன் காம்பனன்ஸ் த ரிட்டர்ன் டு த போன் மேரோ அண்ட் த அயன் காம்பனன்ஸ் ரிட்டர்ன் டு தி போன் மேரோ ஃபார் ரீயூஸ் போன் மேரோ ஃபார் ரீயூஸ் அதாவது அவற்றிலுள்ள ஹீமோக்ளோபினில் உள்ள ஹீம் பகுதி மறுபயன்பாட்டிற்காக எலும்பு மஞ்சைக்கு திரும்புகின்றன எரித்ரோபோயிட்டின் த எரித்ரோபோயிட்டின் இஸ் எ ஹார்மோன் செக்ரீட்டட் பை த கிட்னி இன் ரெஸ்பான்ஸ் டு லோ ஆக்சிஜன் அண்ட் ஹெல்ப் இன் த டிஃபரன்சியேஷன் ஆஃப் த ஸ்டெம் செல்ஸ் ஆஃப் த போன் மேரோ டு எரித்ரோசைட்ஸ் எரித்ரோபோயசிஸ் இன் அடல்ட் எரித்ரோபோயசிஸ் இன் அடல்ட் அதாவது பெரியவர்களில் ஆக்சிஜன் குறையும் வேளையில் சிறுநீரகங்களால் சுரக்கப்படும் எரித்ரோபோயிட்டின் என்னும் ஹார்மோன் எலும்பு மஜ்ஜையில் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும் தண்டு செல்களை தூண்டி இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது எரித்ரோபோயிசிஸ் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வது எரித்ரோபோயிசிஸ் ஸ்டெம் செல்ஸ்னால் தண்டு செல்களை த எரித்ரோபோயிட்டின் இஸ் எ ஹார்மோன் செக்ரீட்டட் பை த கிட்னிஸ் இன் த ரெஸ்பான்ஸ் டு த லோ ஆக்சிஜன் அதாவது எரித்ரோபோயிட்டின் என்னும் ஹார்மோன் எலும்பு மஞ்சையில் உள்ள இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும் தண்டு செல்களை தூண்டி இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது இட் ஹெல்ப்ஸ் த டிஃப்ரென்ஸ் இன் த ஸ்டெம் செல்ஸ் ஆஃப் தியர் போன் மேரோ த எரித்ரோசைட்ஸ் த எரித்ரோபோயிட்டின் எரித்ரோபோயிசிஸ் இன் அடல்ட் முக்கியமாக பெரியவர்களில் ஆக்சிஜன் குறையும் வேளையில் சிறுநீரகங்களால் சுரக்கப்படும் எரித்ரோபோயிட்டின் என்னும் ஹார்மோன் எலும்பு மஞ்சையில் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும் தண்டு செல்களை தூண்டி அதாவது ஸ்டெம் செல்ஸ் தண்டு செல்களை தூண்டி இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது எரித்ரோபோயிசிஸ்னால் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்தல் Then, the ratio of the red blood cells to the blood plasma is expressed as the hematocrit, the packed cell volume, அதாவது பிளாஸ்மாவில் உள்ள இரத்த சிவப்பணுக்களும் இரத்த பிளாஸ்மாவிற்கும் இடையே உள்ள விகிதமானது ஹெமட்டோக்ரிட் என்னும் செல் அடர்த்தி கொள்ளளவு அளவிடப்படுகிறது ஹெமட்டோக்ரிட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஒன் மார்க் குவஸ்டின் த ரேஷியோ ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸ் டு த பிளட் பிளாஸ்மா இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் ஹெமட்டோக்ரிட் பேக்டு செல் வால்யூம் இரத்த பிளாஸ்மாவுக்கு அதாவது பிளாஸ்மாவில் உள்ள இரத்த சிவப்பணுக்களுக்கும் இரத்த பிளாஸ்மாவிற்கும் இடையே உள்ள விகிதமானது ஹெமட்டோக்ரிட் என்னும் செல் அடர்த்தி கொள்ளளவு அளவிடப்படுகிறது பேக்கடு செல் வால்யூம் அளவிடப்படுகிறது தென் நெக்ஸ்ட் கோ டு திஸ் தி ஒயிட் பிளட் செல்ஸ் white blood cells the white blood cells is also known as the leukocytes or the colorless amoeboid nucleated cells devoid of a hemoglobin and other pigments the nucleus of the white blood cells is also known as the leukocytes or the colorless amoeboid nucleated cells devoid of the hemoglobin and other pigments இரத்த வெள்ளையணுக்கள் உட்கருக்களை கொண்ட நிறமற்ற அமீபாய்டு வடிவம் மற்றும் இயக்கமுடைய செல்களாகும் அமீபாய்டு
அமீபாய்டுனா இயக்கமுடைய அமீபாய்டு நிறமற்ற கலர்லெஸ் நிறமற்ற அமீபாய்டு அமீபாய்டுனா இர்ரெகுலர் ஷேப் அண்ட் நியூக்ளியேட்டட் செல்ஸ் உட்கருக்களை கொண்ட டிவைட் ஆஃப் ஹீமோக்ளோபின் அண்ட் அதர் பிக்மெண்ட்ஸ் மேலும் இவை ஹீமோக்ளோபின் மற்றும் இதர நிறமிகள் அற்றவை டிவைட்னா அற்றவை டிவைட் ஆஃப் ஹீமோக்ளோபின் அண்ட் அதர் பிக்மெண்ட்ஸ் மேலும் இவை ஹீமோக்ளோபின் மற்றும் இதர நிறங்கள் அற்றவை த அப்ராக்சிமேட்லி 6000 to 8000 பேர் கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் WBC ஆர் சீன் இன் த பிளட் ஆஃப் ஆன் ஆவரேஜ் ஹெல்த்தி இண்டிவிஜுவல் ஆவரேஜ் ஹெல்த்தி இண்டிவிஜுவல் சராசரி ஒரு சராசரி நலமான மனிதனில் ஒரு கன மில்லி லிட்டர் இரத்தத்தில் ஏறத்தாழ 6000 to 8000 இரத்த வெள்ளையணுக்கள் காணப்படுகின்றன 8000 வெள்ளையணுக்கள் காணப்படுகின்றன த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் WBC ஆர் ஷோன் இன் ஃபிகர் த டிபெண்டிங் ஆன் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் த கிரானியூல்ஸ் த WBC டிவைட் இன்டு டூ டைப்ஸ் ஒன் இஸ் த கிரானுலோசைட்ஸ் அனதர் ஒன் இஸ் த ஏ கிரானுலோசைட்ஸ் அனதர் ஒன் இஸ் த ஏ கிரானுலோசைட்ஸ் அதாவது வெள்ளையணுக்களை துகள்களின் அடிப்படையில் இரு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம் அவை துகள்களுடைய வெள்ளையணுக்கள் கிரானுலோசைட்ஸ் மற்றொன்று துகள்களற்ற வெள்ளையணுக்கள் ஏ கிரானுலோசைட்ஸ் என பிரிக்கப்படுகிறது த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கிரானுலோசைட்ஸ் த கிரானுலோசைட்ஸ் ஆர் த கேரக்டர்ஸ் பை த பிரசன்ஸ் ஆஃப் த கிரானியூல்ஸ் இன் த சைட்டோபிளாசம் அண்ட் டிஃப்ரென்சியேட்டட் இன் த போன் மேரோ டிஃப்ரென்சியேட்டட் இன் த போன் மேரோ துகள்களுடைய வெள்ளையணுக்களின் சைட்டோபிளாசத்தில் துகள்கள் காணப்படுகின்றன இவை எலும்பு மஞ்சையில் வேறுபாடு அடைந்து உருவாகின்றன டிஃப்ரென்சியேட்னா வேறுபாடு அண்ட் ஆர் டிஃப்ரென்சியேட் இன் த போன் மேரோ இவை எலும்பு மஞ்சையில் வேறுபாடு அடைந்து உருவாகின்றன த கிரானுலோசைட்ஸ் இன்க்ளூட் த த்ரீ டைப்ஸ் ஒன் இஸ் த நியூட்ரோஃபில் ஈஸ்னோஃபில் அண்ட் பேசோஃபில்ஸ் மேலும் த துகள்களுடைய செல்களை உடைய வெள்ளையணுக்கள் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அவை நியூட்ரோஃபில் ஈஸ்னோஃபில் அண்டு பேசோஃபில் மற்றும் பேசோஃபில் எனப்படுகிறது த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நியூட்ரோஃபில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நியூட்ரோஃபில் த நியூட்ரோஃபில்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ஹெட்ரோஃபில்ஸ் ஆர் த பாலிமார்போ நியூக்ளியார் செல்ஸ் The cells with the 3 to 4 lobes or nucleus connected with a delicate thread. அது நியூட்ரோஃபில்கள் ஹெட்ரோஃபில்கள் என்றும் அழைக்கப்படுகிறது த நியூட்ரோஃபில் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த ஹெட்ரோஃபில்ஸ் நியூட்ரோஃபில்கள் ஹெட்ரோஃபில்கள் என்றும் அழைக்கப்படுகிறது மெல்லிய இலையால் இணைக்கப்பட்ட 3 or 4 கதுப்புகளை கொண்ட உட்கருவை கொண்டிருப்பதால் இது பல்லுரு உட்கரு நியூட்ரோஃபில் பாலிமார்போ நியூக்ளியார் செல்ஸ் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த பாலிமார்போ நியூக்ளியார் செல்ஸ் டிஃபைன் இட் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2 mark கொஸ்டின் வாட் இஸ் மென் பை பாலிமார்போ நியூக்ளியார் செல்ஸ் The cells with 3 to 4 lobes or nucleus connected with a delicate thread. So that is called as the polymorphonuclear cells. அது பல்லுரு உட்கரு நியூட்ரோஃபில்கள் என்றால் என்ன மெல்லிய இலையால் இணைக்கப்பட்ட 3 or 4 கதுப்புகளை கொண்ட உட்கருவை கொண்டிருப்பதால் இவை பல்லுரு உட்கரு நியூட்ரோஃபில்கள் என்று அழைக்கப்படுகின்றன Which constitute of the 60 to 65% of the total WBC மொத்த வெள்ளையணுக்களில் 60% to 65% இந்த வகையை சார்ந்தது They are the phagocytic in nature and appear in the large number in and around of the infected tissues இவை விழுங்கும் தன்மை கொண்டவை பாகோசைட்டிக் இன் நேச்சர் விழுங்கும் தன்மை கொண்டவை அண்ட் அப்பியர் இன் த லார்ஜ் நம்பர் இன் அண்ட் அரவுண்ட் த இன்ஃபெக்டட் டிஷ்யூஸ் மேலும் இவை கிருமிகளால் பாதிக்கப்பட்ட திசுக்களின் உள்ளும் புறப்பும் அதிக எண்ணிக்கையில் குழுமுகின்றன த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஈஸ்னோஃபில்ஸ் த ஈஸ்னோஃபில் ஹாவ் த டிஸ்டிங்க்ட்லி பைலோப்டு நியூக்ளியஸ் And the lobes are the jointed by the thin strand.
அதற்கு அடுத்து வகையாக ஈஸ்னோபில்கள். ஈஸ்னோபில்கள் உட்கரு இரு கதுப்புகளை கொண்டவை, அவற்றை இணைக்க மெல்லிய இணைப்பை கொண்டிருக்கின்றன. தேர் த நான் பாகோசைட்டிக், இவை விழுங்கும் தன்மையற்றவை. அண்ட் கன்ஸ்டியூட் அபவுட் த 2-3% ஆஃப் டோட்டல் டபிள்யூபிசி. டோட்டல் டபிள்யூபிசி மொத்த வெள்ளை அணுக்களில் 2-3% வரை இவ்வகை செல்கள் உள்ளன. த ஈஸ்னோஃபில் இன்க்ரீஸ் டியூரிங் த செர்டைன் டைப்ஸ் ஆஃப் பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் அண்டு அலர்ஜிக் ரியாக்ஷன். அலர்ஜிக் ரியாக்ஷன் ஈஸ்னோஃபில் இன்க்ரீஸ் டியூரிங் செர்டைன் டைப்ஸ் ஆஃப் பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் அண்டு அலர்ஜிக் ரியாக்ஷன். இவை உடலில் ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஈஸ்னோஃபில் இன்க்ரீஸ் டூரிங் த செர்டைன் டைப்ஸ் ஆஃப் த பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் ஒட்டுண்ணி தொற்று அண்ட் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஒவ்வாமை ஏற்படும் போது இவற்றினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. த நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் திஸ் த கிரானுலோசைட்ஸ் இஸ் நவுன் அஸ் த பேசோஃபில். த பேசோஃபில் ஆர் லெஸ் நம்பர் தென் எனி அதர் டைப்ஸ் ஆஃப் த டபிள்யூபிசி. த கான்ஸ்டியூட்டிங் த 0.5-1.0% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் லீகோசைட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் லீகோசைட்ஸ் அதற்கடுத்து பேசோஃபில்கள் வெள்ளை அணுக்களில் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் 0.5-1.0% உள்ளவை பேசோஃபில்கள் ஆகும். சைட்டோபிளாசத் துகள்கள் பெரிதாகவும் ஈஸ்னோஃபில்களை விட எண்ணிக்கையில் குறைவாகவும் உள்ளன. த சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் ஆர் த லார்ஜ் சைஸ் பட் ஃபியூவர் தென் த ஈஸ்னோஃபில். ஃபியூவர் தென் த ஈஸ்னோஃபில் சைட்டோபிளாசத் துகள்கள் பெரியதாகவும் ஈஸ்னோஃபில்களை விட எண்ணிக்கையில் குறைவாகவும் உள்ளன. த நியூக்ளியஸ் இஸ் லார்ஜ் சைஸ். நியூக்ளியஸ் இஸ் லார்ஜ் சைஸ் அண்ட் கன்ஸ்ட்ரிக்டட் இன்டு த செவரல் லோப்ஸ் பட் நாட் ஜாயின்ட் பை த டெலிகேட்டட் த்ரெட். டெலிகேட்டட் த்ரெட் த நியூக்ளியஸ் இஸ் லார்ஜ் சைஸ்ட். நியூக்ளியஸ் இஸ் லார்ஜ் சைஸ்ட் அண்ட் கன்ஸ்ட்ரிக்டட் இன்டு த செவரல் லோப்ஸ் பட் நாட் ஜாயின்ட் பை டெலிகேட்டட் த்ரெட். டெலிகேட்டட் த்ரெட் அதாவது பெரிய உட்கரு பல ஒடுக்கங்களால் கன்ஸ்ட்ரிக்டட்னா பல ஒடுக்கங்களால் ஏற்பட்ட கதுப்புகளுடன் காணப்படுகின்றன. ஆனால் அவை மெல்லிய இலைகளால் இணைக்கப்படவில்லை. மெல்லிய இலைகளால் இணைக்கப்படவில்லை. பட் நாட் ஜாயின்ட் பை த டெலிகேட்டட் த்ரெட்ஸ். ஆனால் இவை மெல்லிய இலைகளால் இணைக்கப்படவில்லை. த பேசோஃபில்ஸ் த செக்ரீட் த சப்ஸ்டன்ஸ் ஹெப்பாரின், செரட்டோனின் அண்டு ஹிஸ்டமைன்ஸ். மேலும் இவற்றில் ஹெப்பாரின், செரட்டோனின் மற்றும் ஹிஸ்டமின் போன்றவற்றை இவை சுரக்கின்றன. த பேசோஃபில் செக்ரீட் த சப்ஸ்டன்ஸ் சச்சஸ் திய ஹெப்பாரின், செரட்டோனின், ஹிஸ்டமைன். ஹெப்பாரின், செரட்டோனின், ஹிஸ்டமைன். தேர் ஆல்சோ த இன்வால்வ் இன் த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். இவைகள் உடல் திசுவில் வீக்கங்கள் ஏற்படுத்தும் வினைகளிலும் இவை முக்கிய பங்காற்றுகின்றன. இன்ஃப்ளமேட்டரினா வீக்கங்கள். இவை உடல் திசுவில் வீக்கங்கள் ஏற்படுத்தும் வினைகளிலும் இவை முக்கிய பங்காற்றுகின்றன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். த நெக்ஸ்ட் டைப் இஸ் நவுன் அஸ் த ஏ கிரானுலோசைட்ஸ். த ஏ கிரானுலோசைட்ஸ் ஹாவ் த 2 types, லிம்போசைட்ஸ் அண்டு மோனோசைட்ஸ். லிம்போசைட்ஸ் அண்டு மோனோசைட்ஸ். அதேபோன்று துகள்களற்ற வெள்ளை அணுக்கள் 2 வகைப்படுகின்றன. 1 லிம்போசைட்டுகள், மற்றொன்று மோனோசைட்டுகள் ஆகும். த ஏ கிரானுலோசைட்ஸ் த கேரக்டர்ஸ் பை திஸ் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் த கிரானியூல்ஸ் இன் த சைட்டோபிளாசம் அண்டு டிஃப்ரென்சியேட் இன் த லிம் கிளான்ஸ் அண்டு ஸ்ப்ளீன். லிம் கிளான்ஸ் அண்டு ஸ்ப்ளீன் அதாவது இவை துகள்களற்ற வெள்ளை அணுக்கள், நிணநீர் சுரப்பிகள் மற்றும் மண்ணீரலில் உற்பத்தியாகும் இவ்வகை வெள்ளை அணுக்களில் சைட்டோபிளாசத் துகள்கள் இல்லை. ஆப்ஷன்ஸ் ஆஃப் த கிரானியூல்ஸ் இன் த சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசத் துகள்கள் இல்லை. தென் தேர் ஆர் த 2 types, லிம்போசைட்ஸ் அண்டு மோனோசைட்ஸ். இவற்றை லிம்போசைட்ஸ் மற்றும் மோனோசைட்டுகள் என 2 வகைகளாக பிரிக்கலாம்.
द ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த லிப்போசைட்ஸ். த லிப்போசைட்ஸ் த கன்ஸ்டியூட் த 28% ஆஃப் டபிள்யூபிசி. Thus have the large round nucleus and a small amount of cytoplasm. Small amount of cytoplasm. லிம்போசைட்டுகள் மொத்த இரத்த வெள்ளை அணுக்களில் 28% லிம்போசைட்டுகளாகும். இவை பெரிய உருண்டையான உட்கருவையையும் சிறிதளவு சைட்டோபிளாசத்தையும் கொண்டது. சிறிதளவு சைட்டோபிளாசத்தையும் கொண்டது. த டூ டைப்ஸ் ஆஃப் த லிம்போசைட்ஸ் ஆர் பி அண்ட் டி செல்ஸ். Both B and T cells are the responsible for the immune response of the body. Immune response of the body. அதாவது B லிம்போசைட்ஸ்கள் மற்றும் T லிம்போசைட்ஸ்கள் என இருவகைப்படும். இவ்விரு வகை லிம்போசைட்டுகளும் நோய் தடுப்பாற்றலில் பங்கேற்கின்றன. நோய் தடுப்பாற்றலில் பங்கேற்கின்றன. லிம்போசைட்டுகள் பி லிம்போசைட்டுகள் மற்றும் டி லிம்போசைட்டுகள் என இருவகைப்படும். இவ்விரு வகை லிம்போசைட்டுகளும் நோய் தடுப்பாற்றலில் பங்கேற்கின்றன. த பி செல்ஸ் த ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடி டு நியூட்ரலைஸ் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஃபாரின் சப்ஸ்டன்ஸ். ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் அதாவது பி செல்கள் நோய் எதிர்ப்பு பொருளை ஆன்டிபாடிஸ் உருவாக்கி அயல் பொருள்களால் ஏற்படும் தீய விளைவுகளை செயலிழக்க செய்கின்றன. நியூட்ரலைஸ் செயலிழக்க செய்கின்றன. அண்ட் த டி செல்ஸ் த இன்வால்வ் இன் திஸ் த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஆனால் த டி செல்கள் செல்வழி நோய் தடைகாப்பில் பங்கேற்கின்றன. செல்வழி நோய் தடைகாப்பில் பங்கேற்கின்றன. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மோனோசைட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மோனோசைட்ஸ். த மோனோசைட்ஸ் இஸ் ஆல்சோ நவுன் இஸ் த மேக்ரோபேஜஸ் ஆர் த பேகோசைட்டிக் செல்ஸ் தட் ஆர் த similar to similar to mast cells and have kidney shaped nucleus. Kidney shaped nucleus. மோனோசைட்ஸ் த மோனோசைட்ஸ் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த மேக்ரோபேஜ் ஆர் த பேகோசைட்டிக் செல்ஸ் தட் ஆர் சிம்லர் டு மாஸ்ட் செல்ஸ் அண்டு ஹாவ் கிட்னி ஷேப்டு நியூக்ளியஸ். கிட்னி ஷேப்டு நியூக்ளியஸ் மோனோசைட்டுகள். அதற்கடுத்து மோனோசைட்டுகள் அல்லது மேக்ரோபேஜுகள் என்று அழைக்கப்படுகிறது. இவை விழுங்கு செல்களாகும். விழுங்கு செல்களாகும். பேகோசைட்டிக் செல்ஸ் விழுங்கு செல்களாகும். மேலும் மாஸ்ட் செல்களை ஒத்த இவை மாஸ்ட் செல்களை ஒத்த இவை சிறுநீரக வடிவ உட்கருவை கொண்டுள்ளன. சிறுநீரக வடிவ உட்கருக்களை கொண்டுள்ளன. த சிமிலர் டு த மாஸ்ட் செல்ஸ் அண்டு ஹாவ் கிட்னி ஷேப்டு நியூக்ளியஸ். கிட்னி ஷேப்டு நியூக்ளியஸ் மேலும் இவை மாஸ்ட் செல்களை ஒத்த இவை சிறுநீரக வடிவ உட்கருவை கொண்டுள்ளன. சிறுநீரக வடிவ உட்கருவை கொண்டுள்ளன. தே கன்ஸ்டியூட் தி 1-3% ஆஃப் டோட்டல் டபிள்யூபிசி. டோட்டல் டபிள்யூபிசி மொத்த இரத்த வெள்ளை அணுக்களில் இவை 1-3% ஆகும். த மேக்ரோபேஜஸ் ஆஃப் தி சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் ஆர் தி மைக்ரோக்ளியா. மைக்ரோக்ளியா இன் த சைனோசாலிட்ஸ். சைனோசாலிட்ஸ் ஆஃப் லிவர் தே ஆர் கால்டு கஃபர் செல்ஸ். தே ஆர் கால்டு கஃபர் செல்ஸ் மேலும் இவை நரம்பு மண்டலத்தில் உள்ள மேக்ரோபேஜுகள் மைக்ரோக்ளியா என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் மைய நரம்பு மண்டலத்தில் உள்ள மேக்ரோபேஜுகள் மைக்ரோக்ளியா என்று அழைக்கப்படுகின்றன. The macrophages of the central nerve system are the microglia. Microglia. Microglia என்று அழைக்கப்படுகின்றன. Monocytes are the macrophages. In the central nerve system, macrophages of the central nerve system are the microglia. Is also known as the microglia. மைய நரம்பு மண்டலத்தில் உள்ள மேக்ரோபேஜிகள்
மைக்ரோக்ளியா என்றும் அழைக்கப்படுகின்றன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஒன் மார்க் க்வெஸ்சன். அட் த சேம் வே இன் த சைனோசாலிட்ஸ் ஆஃப் த லிவர் தே ஆர் கால்ட் அஸ் த கஃபர் செல்ஸ். அதே போன்று கல்லீரலின் பைக்குழிகளின் அடைப்புகளில் சைனோசாலிட்ஸ்னால் பைக்குழிகளின் அடைப்புகளில் கல்லீரலில் காணப்படுகின்ற பைக்குழிகளின் அடைப்புகளில் இவைகளுக்கு கஃபர் செல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. கஃபர் செல்கள் இன் த சைனோசாலிட்ஸ் ஆஃப் த லிவர் தே ஆர் கால்ட் அஸ் த கஃபர் செல்ஸ். And in the pulmonary regions, they are the alveolar macrophages. அதேபோன்று நுரையீரல் பகுதியில் இவைகளுக்கு காற்று நுண்ணறை மேக்ரோபேஜிகள் என்று பெயர். மேக்ரோபேஜிகள் என்று பெயர். So the based on this the place, the macrophages have this the different name. So இடத்தை அடிப்படையாக கொண்டு இருப்பிடத்தை அடிப்படையாக கொண்டு மேக்ரோபேஜிகள் பல்வேறு வழிகளில் அழைக்கப்படுகிறது பல்வேறு முறைகளில் அழைக்கப்படுகிறது. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் நவுன் மேக்ரோபேஜஸ் இஸ் நவுன் அஸ் த மைக்ரோக்ளியா. அதாவது மைய நரம்பு மண்டலத்தில் மேக்ரோபேஜிகள் மைக்ரோக்ளியா என்று அழைக்கப்படுகிறது. இந்த சைனோசாலிட்ஸ் ஆஃப் த லிவர் தே ஆர் கால்டு கஃபர் செல்ஸ். அதேமாதிரி கல்லீரலின் அடைப்பு கல்லீரலின் பைக்குழிகளில் அடைப்புகளில் காணப்படுவதற்கு கஃபர் செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. Yeah, same way the pulmonary regions, they are alveolar macrophages. அதே போன்று நுரையீரல் பகுதிகளில் இவற்றுக்கு காற்று நுண்ணறை மேக்ரோபேஜிகள் என்று அழைக்கப்படுகிறது. Then, the next one is the platelets. Next one is the platelets. Last one is the platelets. I already told to you the blood cells have this the three type: red blood cells, white blood cells and platelets. அதாவது இரத்தத்தில் மூன்று வகையான மூன்று வகையான ஆக்கக்கூறுகள் அதாவது இரத்த செல்கள் காணப்படுகின்றன. அவை இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளையணுக்கள், இரத்த தட்டுகள் எனப்படுகிறது. The last one is the blood platelets. The blood platelets na ratta tattugal. The blood platelets is also called as the thrombocytes that are produced from the megakaryocytes, the special cells in bone marrow. And a lac nuclei. அதாவது இரத்த தட்டுகள் thrombocytes எனவும் அழைக்கப்படுகின்றன. This is important for the one mark question. The platelets is also known as the thrombocytes. இரத்த தட்டுகள் thrombocytes எனவும் அழைக்கப்படுகின்றன. That are produced from the megakaryocytes, the special cells in bone marrow. இவை எலும்பு மஞ்சையில் உள்ள சிறப்பு செல்களான மெகாகாரியோசைட்டுகளால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. The lac nuclei, இவற்றில் உட்கருக்கள் அற்றவை. The blood normally contains 150,000 to 350,000 platelets millimeter minus 3. அது க்யூப். அதாவது மனிதனின் ஒரு கன மில்லி லிட்டர் இரத்தத்தில் 150,000 350,000 வரை இரத்த தட்டுகள் காணப்படுகின்றன. They secrete the substance involved in the coagulation or clotting of the blood. இவை இரத்த உறைதலில் ஈடுபடும் பொருட்களை சுரக்கின்றன. They are secrete the substance involved in the coagulation or clotting of blood. இவை இரத்த உறைதலில் ஈடுபடும் பொருட்களை சுரக்கின்றன. The reduction in the platelet, the number can lead to the clotting disorder that result in the excessive loss of blood from the body. அதாவது இவ்வணுக்களின் எண்ணிக்கை குறைந்தால் இரத்த உறைதல் கோளாறுகள்
கிளாட்டிங் டிசார்டர் ரத்தம் உறைதல் கோளாறுகள் ஏற்பட்டு உடலில் அதிகப்படியான இரத்த இழப்பு ஏற்படுகிறது. உடலில் அதிகப்படியான இரத்த இழப்பு ஏற்படுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ். ஸோ த பிளட் செல்ஸ் ஹாவ் திஸ் த த்ரீ டைப் ஆர்பிசி டபிள்யூபிசி பிளட் பிளேட்லெட்ஸ். இரத்த செல்கள் மூன்று வகைப்படுகின்றன. அவை இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளையணுக்கள், இரத்த தட்டுகள். தென் டபிள்யூபிசி ஹாவ் திஸ் த மேஜர்லி டூ டைப்ஸ், கிரான்லோசைட்ஸ் அண்டு ஏக்ரான்லோசைட்ஸ். கிரான்லோசைட்ஸ் ஹாவ் த நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில் அண்டு ஏக்ரான்லோசைட்ஸ் ஹாவ் திஸ் த லிம்போசைட்ஸ் அண்டு மோனோசைட்ஸ். அதே போன்று இரத்த வெள்ளையணுக்களில் இரண்டு வகை காணப்படுகின்றன. துகளுடைய செல், துகளுடைய இரத்த வெள்ளையணுக்கள், துகள்களற்ற இரத்த வெள்ளையணுக்கள். துகளுடைய இரத்த வெள்ளையணுக்களில் நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில் எனப்படுகின்றன. துகள்களற்ற இரத்த வெள்ளையணுக்களில் லிம்போசைட்ஸ், மோனோசைட்டுகள் காணப்படுகின்றன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் திஸ். நவ் கம் டு திஸ் த டயக்ராம். திஸ் இஸ் த டைப்ஸ் ஆஃப் லீக்கோசைட்ஸ், white blood cells. The leukocytes is also known as the WBC, white blood cells. So this is the types of the granulocytes, neutrophil, eosinophil and basophil. In the cytoplasm have the granules, so that is called as the granulocytes. So that is called as the granulocytes. Then this is the agranulocytes. The agranulocytes have the lymphocytes and the monocytes. So in this the cells of the cells of the cytoplasm have no the granules. In this the cytoplasm of the cells have no the granules. In the செல்களில் உள்ள சைட்டோபிளாசத்தில் துகள்கள் காணப்படுவது இல்லை. So that is called as the agranulocyte. That is called as the agranulocytes. So the monocytes, the sum become form this the macrophages. Macrophages. சில மாறும் இந்த அதாவது மோனோசைட்ஸ் சில இவ்வாறு மாறுகின்றன, மாற்றமடைந்து மேக்ரோபேஜிகள் என மாற்றமடைகிறது. த லிம்போசைட்ஸ் சில இவ்வாறு மாறுகின்றன, பிளாஸ்மா செல்கள் சேஞ்ச் த சம் பிகம் பிளாஸ்மா செல்கள். லிம்போசைட்ஸுகள் சில இவ்வாறு மாறுகின்றன, அவை பிளாஸ்மா செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பிளாஸ்மா செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ். Now go to the Tamil medium students.
ஆக்கக்கூறுகள் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ், அதாவது இரத்தத்தில் உள்ள உட்பொருட்கள் காம்போசிஷன் ஆஃப் பிளட்டு, அவற்றில் பிளாஸ்மா மற்றும் ஆக்கக்கூறுகள் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் காணப்படுகின்றன. பிளாஸ்மா 55%, ஆக்கக்கூறுகள் 45% காணப்படுகின்றன. பிளாஸ்மா நம்ம லாஸ்ட் கிளாஸில் இதற்கு முந்தைய வகுப்புலேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆக்கக்கூறுகள் இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்ஸ், இரத்த வெள்ளையணுக்கள் லீக்கோசைட்ஸ் மற்றும் இரத்த தட்டுகள் பிளேட்லெட்ஸ் ஆகியவை இரத்தத்தில் காணப்படும் இரத்த செல்களாகும். இரத்தத்தில் காணப்படும் இரத்த செல்களாகும் ஆக்கக்கூறுகள் எனப்படுகின்றன. ஃபஸ்ட்டு இரத்த சிவப்பணுக்கள், இரத்த சிவப்பணுக்களில் இரத்த செல்களில் இரத்த சிவப்பணுக்களே மிக அதிக அளவில் காணப்படுகின்றன. ஒரு ஆரோக்கியமான ஆணின் இரத்தத்தில் ஒரு கன மில்லிமீட்டருக்கு ஏறத்தாழ 5 முதல் 5.5 மில்லியன் சிவப்பணுக்களும், பெண்ணில் இரத்தத்தில் ஒரு கன மில்லிமீட்டருக்கு ஏறத்தாழ 4.5 முதல் 5.0 மில்லியன் சிவப்பணுக்களும் காணப்படுகின்றன. இரத்த சிவப்பணுக்களின் அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இரத்த சிவப்பணுக்கள் ஏறத்தாழ 7 மைக்ரோமீட்டர் விட்டமுடைய மிக சிறிய செல்களாகும். இரத்த சிவப்பணுக்களில் நிறத்திற்கு காரணம், இரத்த சிவப்பணுக்களின் நிறத்திற்கு காரணம் அதிலுள்ள சுவாச நிறமியான ஹீமோக்ளோபின். சைட்டோபிளாசத்தில் கரைந்த நிறையில் அதிலுள்ள சுவாச நிறமியான ஹீமோக்ளோபின் சைட்டோபிளாசத்தில் கரைந்த நிலையில் காணப்படுவதே ஆகும். சுவாச வாயுக்களை கடத்துவதில் ஹீமோக்ளோபின் முக்கிய பங்காற்றுகிறது. அது மட்டுமின்றி திசு திரவத்தினுடனான வாயு பரிமாற்றத்திற்கும் இது காரணமாகிறது. இது இரத்த சிவப்பணுக்களின் அமைப்பு, மேற்புற அமைப்பு. இது அதனுடைய விட்ட அளவு 7.0 மைக்ரோமீட்டர் அதனுடைய விட்டம் ஆகும். இது குறுக்குவெட்டு தோற்றம், இது அதனுடைய விட்டம். இருபுறமும் குளிர்ந்த தன்மையுள்ள இரத்த சிவப்பணுக்கள் அவற்றின் புறப்பரப்புக்கும் கொள்ளளவுக்கும் இடையேயான விகிதத்தை அதிகரிக்கிறது. அதனால் செல்களின் உட்புறமும் உள்ளும் புறமும் ஆக்சிஜன் எளிதாக ஊடுருவுகிறது. இரத்த சிவப்பணுக்களில் உட்கரு மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம் மற்றும் அகப்லாச வலைப்பின்னல் போன்ற செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவது இல்லை. ஆனால் அதிகமான ஹீமோக்ளோபினை தன்னகத்தை கொள்வதன் மூலம் இவை செல்களில் ஆக்சிஜன் ஏற்பு திறனை அதிகரிக்கிறது. உடல் நலமுள்ள மனிதனின் சிவப்பணு சரி வாழ்நாள் ஏறத்தாழ 120 நாட்களாகும். 120 நாட்களை கடந்த சிவப்பணுக்கள் மண்ணீரலில் அழிக்கப்படுகின்றன. எனவே மண்ணீரல் இரத்த சிவப்பணுக்களின் இடுகாடு அல்லது கல்லறை எனப்படுகிறது. த இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின். ஹீமோக்ளோபின் ஹீம் என்னும் பகுதி மறு பயன்பாட்டிற்காக எலும்பு மஞ்சைக்கு திரும்புகின்றன. பெரியவர்களில் ஆக்சிஜன் குறையும் வேளையில் சிறுநீரகங்களால் சுரக்கப்படும் எரித்ரோபொயிட்டின் என்னும் ஹார்மோன் எலும்பு மஞ்சையில் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யும் தண்டு செல்களை தூண்டி இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது. பிளாஸ்மாவில் உள்ள இரத்த சிவப்பணுக்களுக்கும் இரத்த பிளாஸ்மாவிற்கும் இடையே உள்ள விகிதமானது ஹெமட்டோக்ரிப்ட் என்னும் செல் அடர்த்தி கொள்ளளவு பேக்கடு செல் வால்யூம் அளவிடப்படுகின்றது. அடுத்து இரத்த வெள்ளையணுக்கள். இரத்த வெள்ளையணுக்கள் உட்கருக்களை கொண்ட நிறமற்ற அமீபாய்டு வடிவம் மற்றும் இயக்கம் உடைய செல்களாகும். மேலும் இவை ஹீமோக்ளோபின் மற்றும் இதர நிறமிகள் அற்றவை. ஒரு சராசரி நலமான மனிதனில் ஒரு கன மில்லிலிட்டர் இரத்தத்தில் ஏறத்தாழ 6000 முதல் 8000 இரத்த வெள்ளையணுக்கள் காணப்படுகின்றன. வெள்ளையணுக்களின் வகையை படத்தில் காணப்படுகிறது. வெள்ளையணுக்களை துகள்களின் அடிப்படையில் இரு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை துகள்களுடைய வெள்ளையணுக்கள், துகள்களற்ற வெள்ளையணுக்கள் ஆகும். துகள்களுடைய வெள்ளையணுக்களின் சைட்டோபிளாசத்தில் துகள்கள் காணப்படுகின்றன. இவை எலும்பு மஞ்சையில் வேறுபாடு அடைந்து உருவாகின்றன. துகள்களுடைய செல்களை 3 வகைகளாக பிரிக்கலாம். அவை நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில் ஆகும். துகள்களுடைய வெள்ளையணுக்கள்
நீட்ரோஃபில் நீட்ரோஃபில்கள் ஹெட்ரோஃபில்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. மெல்லிய இலையால் இணைக்கப்பட்ட மூன்று அல்லது நான்கு கதுப்புகளை கொண்ட உட்கருவை கொண்டிருப்பதால் இவை பல்லுரு உட்கரு நீட்ரோஃபில்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இம்பார்ட்டன்ட் டூ மார்க் குவஸ்டின். மொத்த வெள்ளை அணுக்களில் 60-65% இவ்வகையை சார்ந்தவை. விழுங்கும் தன்மை கொண்டவை, பாகோசைட்டிக். இவை கிருமிகளால் பாதிக்கப்பட்ட திசுக்களின் உள்ளும் புறமும் அதிக எண்ணிக்கையில் குழுமுகின்றன. அடுத்து நெக்ஸ்ட்டு ஈஸ்னோஃபில். ஈஸ்னோஃபில்லின் உட்கருக்கள் இரண்டு கதப்புகளை கொண்டவை. அவற்றை இணைக்க மெல்லிய இணைப்பை கொண்டிருக்கின்றன. இவை விழுங்கும் தன்மையற்றவை, பாகோசைட்டிக். மொத்த வெள்ளை அணுக்களில் 2-3% வரை இவ்வகை செல்கள் உள்ளன. உடலில் சில ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் போது இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. பேசோஃபில்கள் வெள்ளை அணுக்களில் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் 0.5-1.0 வரை உள்ளவை பேசோஃபில்களாகும். சைட்டோபிளாசத் துகள்கள் பெரியதாகவும் ஈஸ்னோஃபில்களை விட எண்ணிக்கையில் குறைவாகவும் உள்ளன. பெரிய உட்கரு பல ஒடுக்கங்களால் ஏற்பட்ட கதுப்புகளுடன் காணப்படுகின்றன, ஆனால் அவை மெல்லிய இலைகளால் இணைக்கப்படவில்லை. இவை மேலும் ஹெப்பாரின், செரட்டோனின் மற்றும் ஹிஸ்டமின் போன்றவற்றை சுரக்கின்றன. உடல் திசுவில் வீக்கங்கள் ஏற்படும் வினைகளிலும் இவை முக்கிய பங்காற்றுகின்றன. அடுத்து துகள்களற்ற வெள்ளை அணுக்கள், இரண்டாவது வகை துகள்களற்ற வெள்ளை அணுக்கள். நிணநீர் சுரப்பிகள் மற்றும் மண்ணீரலில் உற்பத்தியாகும் இவ்வகை வெள்ளை அணுக்களில் சைட்டோபிளாசத் துகள்கள் இல்லை. இவற்றை லிம்போசைட்டுகள் என்றும் மோனோசைட்டுகள் என்றும் இருவகைகளாக பிரிக்கலாம். மொத்த இரத்த வெள்ளை அணுக்களில் 28% லிம்போசைட்டுகளாகும். இவை பெரிய உருண்டையான உட்கருவையும் சிறிய அளவு, அதாவது துகள்களற்ற வெள்ளை அணுக்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று லிம்போசைட், மற்றொன்று மோனோசைட்டுகள் ஆகும். ஃபஸ்ட்டு லிம்போசைட். மொத்த இரத்த வெள்ளை அணுக்களில் 28% லிம்போசைட்டுகளாகும். இவை பெரிய உருண்டையான உட்கருவையும் சிறிதளவு சைட்டோபிளாசத்தையும் உள்ளவை. லிம்போசைட்டுகள் பி லிம்போசைட்டுகள் மற்றும் டி லிம்போசைட்டுகள் என இருவகைப்படும். இவ்விரு வகை லிம்போசைட்டுகளும் நோய் தடுப்பாற்றலில் பங்கேற்கின்றன. பி செல்கள் நோய் எதிர்ப்பொருளை ஆன்டிபாடிஸ் உருவாக்கி அயல் எதிர்ப்பொருளால் ஏற்படும் தீய விளைவுகளை செயலிழக்க செய்கின்றன. டி செல்கள் செல்வழி நோய் தடைகாப்பில் பங்கேற்கின்றன, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அடுத்து மோனோசைட்டுகள் அல்லது மேக்ரோபேஜ், இவை விழுங்கு செல்கள் ஆகும். இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஒன் மார்க் குவஸ்டின். விழுங்கு செல்கள் மேக்ரோபேஜ். விழுங்கு பாகோசைட்டிக். பாகோசைட்டிக் விழுங்கு செல்களாகும். மேலும் மாஸ்டர் செல்களை ஒத்த இவை சிறுநீரக வடிவ உட்கருவை கொண்டுள்ளன. மொத்த இரத்த வெள்ளை அணுக்களில் இவை 1-3% ஆகும். மைய நரம்பு மண்டலத்தில் மேக்ரோபேஜிகள் மைக்ரோகிளியா என்று அழைக்கப்படுகின்றன. அதேபோன்று கல்லீரலின் பைக்குழிகளின் அடைப்புகளில் இவை கஃபர் செல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. நுரையீரல் பகுதியில் இவைகளுக்கு காற்று நுண்ணறை மேக்ரோபேஜிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ இடத்திற்கு, அதாவது அவை இருக்கும் இடத்தை பொறுத்து அவருடைய பெயர்கள் வேறுபடுகின்றன. மோனோசைட் மேக்ரோபேஜிகளுடைய பெயர் வேறுபடுகின்றன. அடுத்து இரத்த தட்டுகள், மூன்றாவது வகையான செல்கள் இரத்த தட்டுகள் எனப்படுகிறது. இரத்த தட்டுகள் த்ராம்போசைட்டுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இவை எலும்பு மஞ்சளில் சிறப்பு செல்களான மெகாகாரியோசைட்டுகளால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை உட்கருக்கள் அற்றவை. மனிதனின் ஒரு கன மில்லி லிட்டர் இரத்தத்தில் 150,000-350,000 வரை இரத்த தட்டுகள் காணப்படுகின்றன. இவை இரத்த உறைதலில் ஈடுபடும் பொருட்களை சுரக்கின்றன. இவ்வணுக்களின் எண்ணிக்கை குறைந்தால் இரத்த உறைதல் கோளாறுகள், கிளாட்டிக் டிசார்டர், இரத்த உறைத கோளாறுகள் ஏற்பட்டு உடலில் அதிகப்படியான இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இரத்த வெள்ளை அணுக்கள் இரண்டு வகைப்படுகின்றன. துகள்களின் அடிப்படையில் இரண்டு வகைப்படுகின்றன. இவை துகள்களுடைய வெள்ளை அணுக்கள், அதாவது நியூட்ரோஃபில்
ஈஸ்னோஃபில் பேசோஃபில் இதனுடைய சைட்டோபிளாசத்தில் துகள்கள் காணப்படுவதால் இவை துகள்களுடைய வெள்ளை அணுக்கள் எனப்படுகின்றது. அடுத்து துகள்கள் அற்ற வெள்ளை அணுக்கள் இரண்டு வகைப்படுகின்றன. ஒன்று லிம்போசைட்ஸ், மற்றொன்று மோனோசைட்ஸ். லிம்போசைட்டில் சில இவ்வாறு மாறுபாடு அடைகின்றன, பிளாஸ்மா செல்களாக மாறுபாடு அடைகின்றன. அதே மாதிரி மோனோசைட்டு சில இவ்வாறு மாறுகின்றன. மோனோசைட்டுகள் சில இவ்வாறு மாற்றமடைந்து மேக்ரோபேஜ்களாக மாற்றமடைகின்றன. So this class have the finished. The next class we can go to the next topic. Thank you.